வருஷத்துல இந்த சமயத்துல இதுங்களோட ஆகாரத்துல 90% இந்த பூச்சிகள் தான். கரையான்கள்ன்றது கரப்பான் பூச்சியோட ஒரு விசேஷமான வடிவம். அற்புதமான மோப்ப சக்தி இருக்கிற இதுங்க தரைக்கடியில 1 மீட்டர் ஆழத்துல இருக்கிறத கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடும். புத்தோட நுழைவாயில அது கண்டுபிடிச்சதுன்னா 50 கிலோ பாறையா இருந்த அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது புத்த கண்டுபிடிச்சதால இப்ப அதை உடைக்க போகுது. முன்பக்க இவ்வளவு பலமான டூல்ஸ் மட்டும் இல்லாம முடி இல்லாத ஸ்னவுட்டும் நீளமா நெகிழக்கூடிய உதடுகளும் இருக்கிறதால மத்ததால முடியாத வளமையான உணவை கூட இதால எடுக்க முடியுது. தூசியை ஊதி தள்ளிட்டு வேக்யூம் கிளீனர் மாதிரி இது பூச்சிகளை உறிஞ்சுது. தங்களோட தாயை பார்த்து இதோட இளங்குட்டிகளும் அதே மாதிரி செய்யுது. ஸ்லாத் பேர்ஸ் இந்த ஆகாரத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திட்டு இருக்கு. இதுங்களுக்கு முன்பக்கத்துல 2 பல் இருக்கு. இதுங்களால நல்லா இதையெல்லாம் உறிஞ்சு எடுக்க முடியுது. மூக்குக்குள்ள பூச்சிகள் ஊர்ந்து போகாம தடுக்க தேவைப்படும் போது நாஸ்ட்ரில்ஸை இதுங்களால மூடி வச்சுக்க முடியும். இந்த ஸ்லாத் பேர்ஸ்க்கு எதுவுமே கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியல. 8 மாசமே ஆன குட்டிகளுக்கு பெரிய பாறைகளை தூக்குறதுக்கும் தோன்றதுக்குமான சக்தி இல்லை. அந்த சக்தியை வரவழைக்கிறதுக்காக குறைஞ்சது இன்னும் 4 மாசத்துக்கு பிபி குட்டிகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். போதுமான உணவு கிடைக்கிற வரைக்கும் பிபியால தன் குட்டிகளுக்கு தேவையான பாலை கொடுக்க முடியும். பிபி இப்படி பூச்சிகளை தோண்டி எடுத்தது இதுக்கும் இதோட குட்டிகளுக்கும் உதவுனது மட்டும் இல்லாம மற்ற ஸ்பீஷீஸும் இதை ரொம்ப